2016ல இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறமா ஹிமாலயனை வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அட்வென்ச்சர் ரைடுக்கே அவங்க தான் மகாராணி. ஏன்டா அந்த ஆண்டி கிட்ட வண்டியை கொடுத்தோன்னு ராயல் என்ஃபீல்ட் ஃபீல் பண்ணிச்சா என்னன்னு தெரியல. ஒரு வாரம் பொறுத்திருந்தேன்னா கண்டிப்பா அந்த ஆண்டியை பாத்துருக்கலாம். கலர்லயும் பாத்தீங்கன்னா வெறித்தனமான கலர், எல்லாமே இன்டர்நேஷனல் லுக் உள்ள கலருங்க. படங்கள் வரும்போதுதான் தீபாவளினா நம்ம பைக்கர்ஸுக்கு புது புது பைக் ஏதாவது ரிலீஸ் பண்ணா அதுதான் தீபாவளி. நிறைய கமெண்ட் கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்போல்ஸ் மாதிரி தான் இருக்கு. அதுல கூகுள் மேப் அப்படியே வருதுங்க. இதுலயுமே வந்து 6 கீர் கொடுத்துருக்காங்க. பார்க்க தானே போறோம் நம்ம ஹிமாலயனோட ஆட்டத்தை. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் ஹிமாலயன் 452 அப்படிங்கிற ஒரு பைக்கை பற்றி தான் இந்த வீடியோங்க. வெறித்தனமான ஒரு ஹிமாலயன் அட்வென்ச்சர் பைக்கை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கிராம்னு சொல்லி ஒரு குட்டியை ஒன்று போட்டு விட்டாங்க. ஆனால் இப்போ தான் அந்த வண்டியை முழுமையாக வேற மாதிரி தரமாக வெறித்தனமாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஹிமாலயன் 452 இந்த ஹிமாலயன் வந்து 411 சிசியில் வந்துச்சுங்க. 411 சிசி வந்து அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 24 பிஎஸ் பவர் தான் இருந்துச்சு. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 32 என்எம் டார்க் தான் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் அண்டர் பவராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன ரொம்ப ஒன்றும் பெரிய பவர்னு சொல்ல முடியாது, பட் அது ஓகே. நம்ம தம்பி பைக் வச்சிருந்தாப்புல ஹிமாலயன் அது வந்து 140 கிலோமீட்டர் பெரு அவருக்கு கூட ஸ்பீடு போகும். இந்த ஹிமாலயன் பைக் வந்து பார்த்தீங்கன்னா 2016ல இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 இது ஒரு 3 7 வருஷத்துக்கு அப்புறமா ஹிமாலயனை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கொஞ்சமாக வந்து ஹிமாலயனுடைய டிசைனை மாற்றிருக்காங்க. அதில் புது செக்மெண்ட்டாகவே விட்டுருக்காங்க. ஹிமாலயன் 411 அது வந்து ஸ்கிராம்னு கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் PS6 வந்துச்சு. இதெல்லாமே வந்ததுக்கப்புறம் அது ஆனாலும் அது ஹிமாலயன் அந்த இன்ஜின் வந்து வயசில் மாற்றலை. டோட்டலாக A to Z பிளாட்ஃபார்மு, சஸ்பென்ஷனு, டயரு, இன்ஜினு, டிசைனு, ஹெட்லைட்டு, டேங்க் இப்படின்னு எல்லாத்தையுமே மாத்தி ஒரு வண்டி தான் விட போறாங்க. நம்ம ஹிமாலயன் 452 சிசியில வர்ற ஒரு வண்டி. அதுக்கு பேர் வந்து ஹிமாலயன் தான் வச்சிருக்காங்களா இல்லைன்னா வேற எதுவும் பேர் வைக்க போறாங்களான்னு தெரியல. அந்த வண்டி வந்து இந்தியாவில் அபிஷியலா நவம்பர் 7 தான் லான்ச் ஆக போதுங்க. நம்ம நிறைய பேர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் இல்லைங்க, 2.5 வருஷமா ஹிமாலயன் 452 அப்கிரேட் வந்து அதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த வண்டி இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. உண்மையிலே பாராட்டம் ராயல் என்ஃபீல்ட் கம்பெனியை வந்து. ஏதோ ஒரு வண்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை டிசைன் பண்ணணும், அப்படியே மார்க்கெட்டில் விட்டோன்னு இல்லாமல் ஏகப்பட்ட டெஸ்ட் பண்ணாங்க. எங்கெங்கேயுமே டெஸ்ட், நிறைய பேர் ஸ்பை ஃபோட்டோஸ் அப்படி இப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் 5 பாஸில் நானே ஒரு வண்டியை பார்த்தேன். பட் அந்த டிசைன் எல்லாமே நம்ம வந்து முழுசாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போ வந்து அது கம்ப்ளீட்டான ஒரு டிசைனு எல்லாமே வெளிவந்துருச்சுங்க. அதை எப்படிடா திமிங்கலம், நீ நவம்பர் 7 தானே வெளியே வருங்கிற, இப்போ வெளியே வந்துருச்சுன்னு சொல்றிய அப்படின்னா ஸ்பை ஃபோட்டோஸ் ஆனால் ஸ்பை ஃபோட்டோஸ் இல்லைங்க. நம்ம இட்சி பூட்ஸ்னு ஒரு ஆண்டி இருக்காங்கல்ல அட்வென்ச்சர் ரைடுக்கே அவங்க தான் மகாராணி உலகம் முழுக்க. அது ஒரு பெண் தான். ஆனாலும் அட்வென்ச்சர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா யூடியூப்ல ஒரு பயங்கர ஒரு அட்வென்ச்சராக வீடியோ போடுறது நம்ம இட்சி பூட்ஸ். அவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் வேற போடுவாங்க. ரா அண்டு என்ன சொல்றது, அது ரொம்ப கிளியரா இருக்கும். அந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அவங்களோட வீடியோஸ். இவங்க வந்து அவங்களுடைய ஜேர்னி வந்து அதாவது அவங்களுடைய யூடியூப்போ இல்லைனா ரைடிங் விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணது நம்ம இந்தியாவில் வச்சுதான், அதுவும் ஹிமாலயன வச்சுதான். ஏன்டா அந்த ஆண்டி கிட்ட வண்டியை கொடுத்தோன்னு ராயல் என்ஃபீல்ட் ஃபீல் பண்ணிச்சா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்க வந்து வண்டியை ஃபுல் டீட்டெயில்டா வெளியே விட்டுட்டாங்க. நம்ம நவம்பர் 7 வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? இப்ப இருக்கிற இந்த ஹிமாலயன் 452 எப்படி இருக்கும், பவர் எப்படி இருக்கும், அதோட சவுண்ட் எப்படி இருக்கும், சஸ்பென்ஷன் எப்படி இருக்கும், அந்த சைலன்சர் சவுண்ட் எப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே அந்த ஆண்டி வந்து முழுக்க முழுக்க ஓபன் பண்ணி காட்டிட்டாங்க. ஆமா, ஹிமாலயன் பைக்கை ஓபன் பண்ணி காட்டிட்டாங்க. ஆக்சுவலி நேத்து போட்டிருந்தாங்க லே லதாக்ல. நம்ம லாஸ்டா வந்து லே லதாக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி போயிருந்தோங்க. அந்த 15 நாளைக்கு முன்னாடி அப்புறம் தான் அவங்களே வந்திருக்கிறாங்க. நம்ம ஜெய்முனிபுரம் அந்த லதாக்ல இருக்கிறாரு, அவரு வந்து அவங்கள நேரடியா மீட் பண்ணி அவங்க கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய தமிழ் மோட்டோ விலாகர் ஒருத்தர், ஒரு இன்டர்நேஷனல் ஃபேமஸான இன்டர்நேஷனல் லெவல்ல ரைடு போயிட்டு இருக்கிற ஒரு மோட்டோ விலாகர் கூட அவங்களும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கூட ரொம்ப நேரம் இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சி. நம்ம கம்யூனிட்டியை பத்திலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா. நம்ம செரிபுரோவை பத்தியும் கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கு அவங்க கூட ஒரு இன்ட்ராக்ட் ஆனது மிகப்பெரிய மகிழ்ச்சி. நம்ம ஜெய்முனி அவர்களுக்கு நம்ம சேனல் புற சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நமக்கு தான் அந்த குடுப்பணம் இல்லாமல் போச்சு. ஒரு வாரம் பொறுத்திருந்தேன்னா கண்டிப்பா அந்த ஆண்டியை பார்த்துருக்கலாம். கண்டிப்பா வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க.
சரி விட்டுருங்க, அது நம்ம மேட்ருக்கு வருவோம். லே லதாக்கில் அவங்களுக்கு வந்து வண்டி கொடுத்துருக்காங்க. அவங்க லே லவ்லேருந்து ஆரம்பித்து நம்ம கர்துங்லா பாஸ் போயிட்டு கர்துங்லாவிலேருந்து நூப்ரா வேலி வரையா துர்த்துக்கு போயிட்டு வீடியோ போட்டிருக்காங்க. நேற்று தான் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த ஆண்டியோடைய யூடியூப் சேனலில் உள்ள இதை ஒரு சில ஸ்பை ஃபோட்டோஸ் மாதிரி போட்டு விட்றேன். ஏன்னா அவங்களோட வீடியோஸை நம்ம எடுக்கிறது தப்பு, அதை நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறதும் கண்டிப்பாக தப்பு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இச்சி புட்ஸோடைய சேனலில் போய் பாருங்கள். அவங்க கம்ப்ளீட்டாக ஹிமாலயன் 452 கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. அவங்க லே சிட்டியிலேருந்து துர்த்துக்கு வரைக்கும் அந்த பைக்கை ஓட்டிட்டு போனாங்களா, அதை பார்த்து நமக்கே அப்படி கூஸ் பம்பாக இருந்துச்சு. அந்த பைக்கு எப்படா மார்க்கெட்டுக்கு வரும், நம்ம எப்போ நேரில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஹிமாலயன் கம்பெனிக்காரங்களே நம்ம இச்சிபுட்ஸ் ஆண்டியை கூப்பிட்டு அவங்க கிட்ட வண்டியை கையில் கொடுத்து, அதாவது ஹிமாலயன் 452 பைக்கை கையில் கொடுத்து எங்க அப்போ ஓட்ட சொல்லியிருக்காங்க, ஹிமாலயாஸ்லேயே ஓட்ட சொல்லியிருக்காங்க, அதாவது இமயமலையில லே லதாக்கில் ஓட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஆண்டியும் நல்ல சிறப்பாக அவங்களுடைய ஸ்டைலில் வேற லெவலில் வண்டியை வந்து வெளியிட்டாங்க. ஃபைனலாக வந்து அந்த வண்டி நம்ம இச்சிபுட்ஸ் ஆண்டியை வந்து வெளியிட்டதுனால அதில் வந்து நிறைய ஸ்பெஷலாக நமக்கு தேட ஆரம்பித்தேன். அது வரைக்கும் கூட எனக்கு ஹிமாலயன் இந்த வருது அந்த வருதுன்னு சொன்ன உடனே நான் அதை பற்றி பெருசாக யோசிக்கல, இப்போ தான் தேட ஆரம்பித்தேன். எனக்கே பெரிய ஆச்சரியங்க, நம்ம பழைய ஹிமாலயனை விட இந்த ஹிமாலயன் வந்து 452 வெயிட் கம்மியாக இருக்குது. ஆமாம், பழசு வந்து 199 கிலோ கருப்பு வெயிட் இருந்துச்சு, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 196 கிலோ தான் இருக்குது. கலர்லேயும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான கலர், எல்லாமே இன்டர்நேஷ்னல் லுக்கு உள்ள கலருங்க. உண்மையிலே அந்த கலர்ஸை பாராட்டணும், அருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கலர் எல்லாமே நம்ம வந்து நெட்டில் தேடி பார்க்கும்போது கூகுளில் கிடச்சிது. ஒவ்வொரு ஃபோட்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலரில் ஒரு ரெட் லைன் போட்டது, அப்புறம் எல்லோவில் பிளாக் போடுறது, எல்லோனா கோல்டனில் பிளாக் போடுறது, அதுக்கப்புறம் நம்ம இச்சிபுட் சக்கா ஓட்டினா அந்த வெள்ளையில் பச்சை கலர், அதாவது மிலிட்ரி க்ரீன் மாதிரி லைன் விட்டு, இப்படி நிறைய கலர் பிளாக் ஃபுல் பிளாக் இருந்தாலும் இருக்கும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஸோ இப்படி கலர்ஸ்லையுமே வந்து நல்ல ஒரு 5-6 கலர் கண்டிப்பாக வருங்க. அந்த எல்லா கலருமே பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்குது, உங்களுக்கு அப்படியே வந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபுல் ஒயிட்டும் இருக்குதுங்க. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விட் கூல் இன்ஜின் மாதிரி இருக்குது, ஆனால் ரேடியேட்டரும் இருக்குது. நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இச்சிபுட்ஸ் ஆண்டி வந்து சொல்லவே இல்லை. வண்டி எடுத்தாங்க, ஓட்டினாங்க, செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்படி இப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்தால ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த இது இன்ஜின் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, வைப்ரேஷன் அது இதுன்னு எதை பற்றியுமே அவங்க சொல்லலை. பரவாயில்ல, சொல்லாததும் நல்லது தான், நம்ம வந்து அதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருப்போம் நவம்பர் 7 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துட்ருக்கோம். நவம்பர் 7லையுமே ஷோரூமில் லான்ச் பண்ணுறாங்களா, இல்லைனா நம்ம நெட்டில் இன்டர்நெட்லேயே தான் லான்ச் பண்ணுறாங்களா என்னென்னு எனக்கும் தெரியல. பெரிய பெரிய டான்களை கூப்பிட்டு டெல்லியில் லான்ச் பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது, எனக்கு எதுவும் பற்றியும் தெரியல. பட் வண்டி வந்து தரமாக இருக்குங்க. அதுவும் சாக்கப் சார் வந்து படுக்க போட்டிருக்காங்க, நம்ம சாக்கப் சார் வந்து நேராக இருக்குது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஹிமாலயனும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும் நேராக. ஆனால் நம்ம 452 வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக படுத்து இருக்குது, அது வந்து ரேலி எடிஷனில் வர்ற பைக்கில் வர்ற மாதிரி இருக்குதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தீபாவளி இருக்க போகுது நமக்கு இந்த வருஷம். படங்கள் வரும்போது தான் தீபாவளினா, நம்ம பைக்கர்ஸுக்கு புது புது பைக் ஏதாவது ரிலீஸ் பண்ணால் அதுதான் தீபாவளி, வெறித்தனமாக கொண்டாட போகிறோம். அதுவும் நம்ம ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் வந்து வரப்போகுது புதுசாக ஒரு அப்கிரேடுங்கும் போது கண்டிப்பாக பண்ணலாம். இந்த வண்டியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, என்கிட்ட ஒரு ஃபன் ஃபேக்ட் ஒன்று என்னென்னா, நான் இன்ஸ்டாகிராமில் இந்த வண்டியோட ஃபோட்டோஸு ரீல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெளியே வந்துச்சு, அதை பார்த்துட்டு அதில் உள்ள ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு இது எப்படி இருக்குது, பழைய பைக் மாதிரி இருக்குதா இல்லைனா ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் சொல்லுங்க மக்களே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதில் நிறைய கமெண்ட்டு, கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பல்ஸ் மாதிரி தான் இருக்குது, டிசைன் ஃபுல்லாக எக்ஸ்பல்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்டாக இல்லை அப்படி இப்படி தான் நிறைய வந்துச்சு. ஆனால் இந்த ஆன்டி இச்சிபுட்ஸ் ஆன்டி வண்டியை ஓட்டும் போது பார்த்தா கம்ப்ளீட்டு டிஃப்ரெண்ட்டுங்க, வண்டி வந்து ஒரு ஜபர்தஸ்தா ஜைஜாண்டிக்கா, அது அது அதுவும் அந்த மீட்டர் இருக்கு பாருங்க, ரவுண்ட் டைப் மீட்ரு, அதில் கூகுள் மேப் அப்படியே வருதுங்க. ஐயோ, இது வரைக்கும் நான் எந்த பைக்லையும் அப்படி பார்க்கல. ஒரு டிஜிட்டல் மீட்டர் இருக்குதுன்னா அந்த டிஜிட்டல் மீட்டரில் வேறு மாதிரி இப்படி இப்படி வந்துட்டு போகும், அதுதான் நான் பார்த்துருக்கேன். நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் டைப் வண்டிகள்லாம் வரும், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அது ரொம்ப ப்ரீமியமான பைக்ஸ், அதில் மட்டும்தான் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து நமக்கு இந்த ஹிமாலயன் 452 அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. அந்த ரவுண்டு ஸ்பீடா மீட்டரில் அவ்வளோ அழகாக மேப்பு போகிறது வர்றது எல்லாமே டோட்டலாக நம்ம கூகுள் மேப் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குதுங்க. இது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, நம்ம எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் அடிச்ச நொறுக்கி போகலாம், மேப்பை பற்றி கவலைப்பட வேண்டாங்கிற இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதுலேயுமே வந்து 6 கீர் கொடுத்துருக்காங்கங்க. நம்ம ஹிமாலயனில் இருக்க பெரிய மைனஸ் பாயிண்ட்டு 5 கீர். அந்த 5 கீர் போட்ட உடனே வண்டியை ஓட்டுறவங்களுக்கே ஃபீல் பண்ணவங்க தெரியும், 6வது இன்னொன்று இருந்தால் நல்லா இருக்குமே நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஃபுல் டார்க்கு கொடுத்துரும் வண்டி, 120-130 போயிட்டு இருக்கும்போது இன்னொரு கீர் இருந்துச்சுன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா பவர் கொடுக்குமே, அந்த பவர் இருக்குது ஆக்சுவலாக அந்த இன்ஜினுக்குள்ளே, பட் அதுக்கு 6வது கீர் இருக்காமல் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போது 6வது கீரும் போட்டு நம்மளுடைய மனக்குறையெல்லாம் தீர்த்துட்டாங்கய்யா. இந்த வண்டி இப்போ பார்க்கும்போதே பெருசாக இருக்குங்க, ஒரு ஹிமாலயன் நம்ம
இது இருக்குது இல்லையா, ஹோண்டா சிஆர்எஃப் இருக்கு இல்லையா, ஸோ அது கொஞ்சம் பெருசாகவும் ஒரு பெரிய புலி பாயிர புலி மாதிரியும் ஒரு ஹைட்டாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது, அதாவது அது மாதிரி அந்த டிசைன் சொல்லலை, அந்த மாதிரி ஒரு பெரிய லுக்கோட. அப்போ அந்த லுக்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னு வைங்களேன், இன்னுமே வேற லெவலில் மாற வண்டி உண்மையிலே வந்து இந்தியன் ரோட்ஸுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கை கொடுக்கும் பாருங்க. நான் நம்பிக்கை எனக்கு நல்லா இருக்குது. ஹிமாலயன் 452 பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதாவது 40 PHP பவரில் வருது, 40 NM டார்க்கில் வருது. பழைய ஹிமாலயன் 411 வந்து பார்த்தீங்கன்னா 23.3 PHP பவர் தான் இருந்துச்சு, அது 40 NM டார்க் இருந்துச்சு. பட் டார்க்கு மட்டும் அப்படியே வச்சுட்டு பவரை சமயம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பவரை இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, நமக்கு வந்து கீழே காஷ்மீர் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம க்ரூசிங் பண்ணிட்டு போகிறதுக்கு அந்த வண்டியை இவ்வளோ டைமில் போகலாம், இல்லை இல்லை இந்த நான் என்ன போனேன் இல்லையா, இந்த மாதிரி நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக லாங்கு போகிறதுக்கு ரொம்ப ஹைவேக்கும் சூப்பரான மேட்சிங்காக இருக்கும். அதேமாரி டார்க்கு வந்து 40 NM டார்க் இருக்கும்போது அது மேலே ஹைவேல ஹிமாலயாஸில் ஆஃப் ரோடில் கேரளா மாதிரி ரோட்ஸை கம்ப்ளீட் ரோடே இல்லாத ரோட்டில் கூட வெறித்தனமாக போகலாம். அப்படி ஒரு லுக்கில் இருக்குது, அப்படி ஒரு பவரில் இருக்குதுங்க. டிசைன் வைஸ்லையுமே வந்து டேங்க்கு ஒரு யூனிக்கான டிசைனில் இருக்குங்க. டேங்குடைய சைடில் வந்து நமக்கு அந்த பெட்ரோல் கேன் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் இருக்குது. ஹெட்லைட் வந்து ரவுண்ட் ஹெட்லைட் தான், அதேமாரி சைடு மிரர்ஸும் ரவுண்டு மிரர்ஸ் தான், அது மட்டும் மாற்றவே இல்லை அவங்க. பட் எல்இடி வரும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சேசிஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பின்னாடி டயர் சைஸு கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் எப்படியும் பழைய ஹிமாலயனோட ஒரு பாயிண்ட் கூட இருக்க வாய்ப்புக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து பழைய டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீளமாக அப்படியே ஒரு ஒரு டிசைன் சரியான ஒரு டிசைன் இல்லாமல் இருக்கும், லைட்டாக மட்டும் ஒரு மசில் ஏறின மாதிரி இருக்கும். பட் இந்த டேங்க் வந்து கம்ப்ளீட்டாகவே மசில் ஏறின மாதிரி அந்த டேங்குடைய ஃப்ரண்ட் பக்கம் பெருசாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக டேங்குடைய கெப்பாசிட்டி அதிகப்படுத்தியிருப்பாங்க. எப்படியும் 18 லிட்டராவது கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நம்மளுடைய தண்டர்பேர்லாம் 18 லிட்டரு. ஸோ அதனால் அது அந்த அளவுக்கு கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. சீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குரூசிங்காக நல்ல நீளமாக இருக்குது லாங் ரைடு போகிறதுக்கு கண்டிப்பாக, ஏன்னா ஹிமாலயன் 411 சீட்டுமே வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். இப்போ இதோடைய சீட்டுமே வந்து நல்ல ஃப்ரீயாக பெருசாக இருக்குது. இதோட வீல் பேஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழசை விட நல்லாவே நீளமாக இருக்குதுங்க. 1465 mm இருந்திருக்குது, இது வந்து 1510 mm கொஞ்சம் அகலமாகவே இருக்குது, அதான் நீளமாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்குங்க. முன்னாடி வந்து நம்ம அந்த ஹிமாலயன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டான ரைடர்ஸ் ஓட்டும்போது காலை உன்னி தானே வச்சுட்டு இருக்க முடியும், பட் இப்போ வந்து அந்த வண்டி வந்து 1316 mm தான் ஹைட் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள 411 வந்து 1370 இருந்துச்சு, இப்போ அதை விட நம்ம கொஞ்சம் ஷார்ட் ஆக்கியிருக்காங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நான்லாம் ஓட்டுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஏன்னா நான் ஓட்டினாலுமே எனக்கு கொஞ்சம் காலு கொஞ்சம் ஊன்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இப்போது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அந்த வைசர் இருக்கு இல்லையா, வைசர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதுவும் யூனிக்காக இருக்குது. நம்ம நார்மலாக இருந்த மாதிரி இல்லாமல் யூனிக்காக இப்போ ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. ஃபியூல் டேங்க் டிசைனும் செமையாக இருக்குது, வேற லெவலில் இருக்குங்க. நான் சொல்ல அந்தளவுக்கு எனக்கு வார்த்தைகள் வரலை. எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப நீளமாக, இப்போ ஹிமாலயனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நீளமாக அந்த வண்டியோட லாஸ்ட் வரைக்கும் வரும். இது அப்படி இல்லாமல் பேரல் எக்ஸாஸ்ட் மாதிரி ஷார்ட்டாக நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து அவுட்டர் மார்க்கெட்டில் பேனியர்ஸ் சைடு பேனியர்ஸ் டாப் பாக்ஸ் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த வண்டியோட லுக்கே வேறு லெவலில் இருக்குங்க. பார்க்க தானே போகிறோம் நம்ம ஹிமாலயனோட ஆட்டத்தை. இந்த வண்டிக்கு வந்து பேர் வந்து ரிஜிஸ்டர்டாகவே அவங்க வந்து ஹிமாலயன் 452 அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. அதனால் ஹிமாலயன் 411 இன்னும் நிற்குமா இல்லை மார்க்கெட்டில் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஹிமாலயன் 452 அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக 452 ஹிமாலயன் அப்படிங்கிற பேரில் தான் இது வரப்போகுது. இதோட இன்ஜின் சிசி வந்து 451.65 cc. அவங்க 452 நார்மலாக சொல்கிறாங்க, ஒரு கொஞ்சம் கூடுதலாக தான் சொல்கிறாங்க. 452 சொல்லியிருக்கலாம், 450 சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் அந்த சவுண்டை விட அவங்க 452 அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு மாதிரி இருக்கு போல இருக்கு. இது வந்து மார்க்கெட்டில் எந்த வண்டிக்கு இது போட்டி போடுது அப்படின்னாச்சுன்னா இதுக்கு ஈக்குவலாக எந்த வண்டியுமே இப்போதைக்கு இல்லை. இப்போ வந்து கேடிஎம் 390 கூட வேணால் போட்டி போடுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஏன்னா கேடிஎம் 390 அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு யூனிக்கான டிசைனு பவர் அதெல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த வண்டிக்கு போட்டி போடுதுன்னு சொல்லலாம். பட் ரேட் வைஸில் வந்து 390 அட்வென்ச்சர் வந்து 450,000 போயிடுச்சு, அது எங்கேயோ போயிடுச்சு, அது வந்து சூப்பர் பைக் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஸோ அது மிட் கிளாஸ் பீப்புள் இல்லை இந்த மாதிரி ஆசைப்படுற ஆளுகள்லாம் வாங்க முடியுமானா, வாங்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த நம்ம 450 ரேட்டு வந்து 360,000 தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. 260,000 ஸ்டார்ட் ஆகுமா, கிட்டத்தட்ட 3-3.10 வரைக்கும் முடிஞ்சிடும். ஆன் ரோடு வந்து 3-3.5 குள்ளே முடிஞ்சிட வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரேட் வைஸில்
நம்ம சந்தோஷப்படலாம். ஏன்னா இப்போ இருக்க இமாலயனே வந்து பார்த்தீங்கன்னா 2.50 வருதா, ஸோ ஆண்ட்ராய்டு வந்து 2.70-2.80 வரையில வந்துடும். இப்போ அது வந்து நமக்கு வந்து 3.10-3.20-3.30 அதிகபட்சம் வர வாய்ப்பு இருக்கு. அதான் என்னுடைய ஒரு சஜஷன், அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கேன். பழைய இமாலயனுக்கும் இந்த இமாலயனுக்கும் வெயிட் ரொம்ப கம்மிங்க. இது 452 இன்ஜினு, பட் இருந்தாலும் அதோட வெயிட் வந்து 196 கிலோ தான் இருக்கு கெருப்பு வெயிட். அது பழைய இமாலயன் வந்து 199 கிலோவா. ஸோ அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ கம்மியாக தான் வருது. இன்ஜின் பார்க்கவே ஒரு ராயல் என்ஃபீல்டு இன்ஜினா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு வந்து இன்ஜின் வயசில் வந்து இப்போ வர்ற எல்லா ராயல் என்ஃபீல்டு இன்ஜினும் ரொம்ப பிடிக்குதுங்க. அதுவும் ரீபான் இன்ஜின் செம ஸ்மூத்து. அப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம காண்டினென்டல் இன்டர்செப்டருடைய இன்ஜின் வந்து ஏடா எங்கேருந்துட்டா அந்த இன்ஜினை பிடிச்சிங்கன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஸ்மூத்தாக 650cc இன்ஜினு, அவ்வளோ ஸ்மூத்தாக டாப் ஸ்பீட்லாம் பறக்கும், நல்லாயிருக்கும். அதாவது பறக்கும்னா அந்த வைப்ரேஷனே இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் அப்படி அள்ளி கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஜினை தான் இப்போ 452 கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு 411 உள்ள இன்ஜின் வந்து அவ்வளோ ஃபன்னாக இருக்காதுங்க. உண்மையில நான் சொல்கிறேன், இமாலயன் 411 வந்து அவ்வளோ ஃபன்னாக இருக்காது. பட் நமக்கு வந்து 5 கீர் தான், அதுக்கு அது திருகும் போதும் அந்த சவுண்டு அது எல்லாமே வந்து கொஞ்சம் நமக்கு அவ்வளோக்குள்ளும் பிடிக்காது. எனக்கு இந்த எஸ்டி அட்வென்ச்சர் அளவுக்கு அது இல்லைன்றதை நான் சொல்லுவேன். அதனால தான் நான் எஸ்டி அட்வென்ச்சர் மேலே கொஞ்சம் கிரேஸ் ஆச்சு. இப்போ 452 வந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம எஸ்டி அட்வென்ச்சரை விட அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாருமே காத்துட்ருப்போம். நமக்கு இந்த தீபாவளி பைக்கர்ஸுக்கு, அதுவும் இந்தியன் பைக்கர்ஸுக்கு ஒரு சிறப்பான தீபாவளியாக இருக்க போகுது. நம்மளுடைய ராயல் என்ஃபீல்டு ஒரு தரமான சிறப்பான ஒரு வண்டியை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் இந்த சூப்பர் மீட்டியார் 650 இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே சூப்பராக இருக்குது, அதுவுமே நல்லா இருக்குது. அதே இன்ஜினை தூக்கி இமாலயனில் வைக்க போகிறதாகவும் கேள்விப்பட்டேன். வச்சா நல்லது தான், அது ஃபியூச்சரில் நமக்கு அந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு அதிகமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம ஹிமாலயன் 452 பற்றியே ஒரு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் அடுத்தடுத்து வரும்போது அந்த வண்டியோட அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுவோம். எங்கேயாவது டெஸ்ட் டிரைவ் கிடச்சதுனாலும் கண்டிப்பாக போய் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஓட்டி பார்த்துருவோம். எனக்கு அட்வென்ச்சர் பைக்குனாலே ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதேமாரி இப்போ காரில் எஸ்யூவி காரனாலே ஆர்வம் வந்துருச்சு. ஸோ எஸ்யூவி காரை பற்றி ஒரு வீடியோக்கள், ஒரு லைன் அப் வீடியோ போகலான்னு ஆசைப்பட்டுருக்கேன். நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் நீங்களாம் பார்த்து 4 பேருக்கு ஷேர் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானு டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். அதேமாரி லைக்குங்கிற பட்டன் இருக்கும், அதையும் அமுக்கி விடுங்க. பெருசாக ஒன்று நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் கேட்டாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. 50% மக்கள் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. மகிழ்ச்சியாக வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு போதும். அது சப்ஸ்கிரைபரை வச்சு நான் என்ன தனியாக குடிக்க போகிறேன். ஸோ பார்த்து சப்போர்ட் கொடுக்குறதே பெரிய விஷயங்க. அப்படி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான் டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை.